ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். காலையில் ஒரு 300 ரூபா 350 ரூபாய் வண்டி ஓட்டினேன், வாடகை எதுவுமே வரல. வாடகை வராமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு திருநெல்வேலி சவாரி வந்தது. திருநெல்வேலி சவாரி வந்தாச்சு, கையில் காசே கிடையாது. காலையில் சாப்பிடல, இப்போ மதியமும் இன்னும் சாப்பிடல. அப்போ வண்டியில் வந்தவங்க கொஞ்சம் ரிச்சான பார்ட்டி தான். அவங்க என்னென்னா, நாங்கள் அண்ணாச்சி வண்ணாரப்பேட்டையில் அண்ணாச்சி ஹோட்டல் போங்க, நாங்கள் அண்ணாச்சி ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. அப்போ சரி, உங்களை இறக்கி விட்டு ஒரு 100 ரூபா காசு இருந்தால் கொடுங்க, நான் வந்து கடையில் சாப்பிட போகிறேன் அப்படின்னே. நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நாங்கள் காசு தரோம். எங்கிட்ட காசு இப்போ 2000 ரூபாயாக இருக்குது அப்படின்னாங்க. அந்த 2000 ரூபாய் இருந்தால் தான் நான் போய் சாப்பிட மாட்டேன்னா அது தெரியாமல் சரி அவங்க போயிட்டாங்க. சரி ரைட்டு, அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். நம்ம டிரைவர் வந்து டிரைவர் நாய் தானே, நம்ம வண்டி ஓட்டைக்கு தான் நம்ம இருக்கோம். ஒரு கூட்டு போகிறவங்க ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இல்லாமல் ஒரே ஒரு பீடி இருந்தது, அந்த பீடியை பற்ற வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கை கால் ஊனமுற்ற ஒரே ஒருத்தர் இந்த சைக்கிள் பைதெல்லாம் மீச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் அண்ணா ஏதாவது இருந்தால் கொடுங்கண்ணே அப்படிங்கிறாரு. அப்போ என் பையில தடவி பார்க்க ஒரு 1 ரூபா தான் இருக்குது. அண்ணா காசு இல்லைண்ணே, 1 ரூபா தானே இருக்கு, நான் எங்கே தானே சாப்பிடவே செய்யணும், காசு வேறு இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா எடுத்து கொடுத்தேன். உடனே அவரோட மனப்பான்மை பாருங்கள், அவரே தர பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு, கை கால் ஊனமானவர். அண்ணா புகாரி ஹோட்டலில் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்கண்ணே, நீங்கள் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னாரு. எனக்கு அப்படியே கண்ணீரே வந்துருச்சு அந்த இடத்துல, என்ன பேசலே தெரியல. இல்லைண்ணே பரவாயில்லண்ணே, நீங்கள் சாப்பிடுங்கண்ணா, நான் எனக்கு வீடுங்க தான்ண்ணே, வண்ணாரப்பேட்டை தான் வீடு, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் இந்த ஒரு சாப்பாடு இருந்தேன்னா நைட்டு ஒரு நேரம் நீங்கள் சாப்பிட்டுக்கிடுவீங்க, நீங்கள் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னேன். அப்போ தான் நினச்சி பார்த்தேன், பணம் இருக்கவன்ட்ட மனசு இல்லை வாங்கி கொடுக்குறதுக்கு, ஆனால் கொடுக்கணும்னு நினைக்கிறவன்ட்ட பணம் இல்லை, ஆனால் அவனுக்கு மனசு இருக்குது. அவன் பிச்சை எடுத்து அவனுக்கே ஒருத்தர் தர்மம் பண்ணியிருக்காங்க, அதையும் ஒரு சாப்பிடல அப்படி அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது ஒருத்தர் கொடுக்கணும்னு அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே எனக்கு கண்ணீர் வந்துட்டு அந்த இடத்துல. ஆனால் ஏன் தான் இப்படி இந்த வண்டியில் மோட்ட டிரைவர்னாலே ஏன் தான் இப்படி பார்க்காங்கன்னு தெரியல. ஒரு டிரைவர் நம்ம உயிரை இவ்வளோ தூரம் நம்மளை வண்டியில் உட்கார வச்சு நம்ம உயிரை சேஃப்டியாக கூப்பிட்டு வராங்க, அந்த டிரைவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் எதுவுமே கிடையாது. இப்போ காசு இருந்துச்சுன்னா நான் அந்த இவனுக்கிட்டலாம் நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா காலையில் ஒரு 350-400 ரூபாய்க்கு வண்டி ஓட்டினேன், ஆனால் அந்த காசு வந்து வரல, வாடகை வரல. அப்புறம் தான் திருநெல்வேலிக்கு விட்டாங்க, சரி ஓனர் அனுப்பி விட்டாப்புல 800 ரூபா வாடகை போயிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. சரி அந்த வாடகை காசில் தான் சரி ஒரு 100 ரூபா கொடுங்க நான் சாப்பிட்ணும் அப்படின்னேன். அவங்களுக்கு அதுவுமே கொடுக்கறதுக்கு மனசு வரல, என்னன்னு தெரியல. காசு ஏன்னா எங்கிட்ட 2000 ரூபா நோட்டாக இருக்குது, நாங்கள் அண்ணாச்சி ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட போகிறோம், நாங்கள் சரி நீங்கள் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டேன். அவ்வளோதான், என்ன செய்ய முடியும். ஆனால் அந்த டிரைவரை கொஞ்சமாவது மதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த உயிரை எவ்வளோ தூரம் சேஃப்டியாக கூப்பிட்டு வராங்க, அந்த டிரைவரை கொஞ்சமாக மதிக்கணுங்கிற ஒரு இதே இல்லாமல் ஆகிப்போச்சு. சரி என்ன செய்ய, நல்லா இருந்துட்டு போகிறாங்க. டிரைவர் வாழ்க்கையே இப்படி தானே, சாப்பிடுவோம் சாப்பிடாமல் கிடப்போம், பட்டினியாக கிடப்போம். லாரி ஓட்டும் போதும் அப்படி இருந்தோம், இந்த உள்ளூருக்குள்ளே ஆட்டோ ஓட்டும் போதும் நம்ம இப்படி தான் இருக்குங்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு கை கால் ஊனமுற்ற ஒரு பிச்சைக்காரருக்கு இருக்கிற ஒரு இறக்க குணம் கூட, ஒரு பண வசதியோடு நல்ல கை காலோடு நல்லா வாழ்கிறவங்ககிட்ட அந்த மனசு இல்லை அவங்ககிட்ட. என்ன சொல்ல, ஹாய் பாய்.